ஐபிஎஸ் தமிழின் நெற்றிக்கு நேரலை உங்களை சந்திக்கிறேன். சற்று முன்னர் ஒரு அழைப்பும் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக செயல்படுகின்ற செயற்பாட்டாளர் நிஷாவிடமிருந்து வந்திருந்தது. நாங்கள் இன்றைய தினம் மனித உரிமைகள் கூட்டத்தொடரினுடைய அந்த வளாகத்துக்குள்ளே இருக்கிறோம். ஏராளமான செயற்பாட்டாளர்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான நிகழ்வு, நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று. அப்படி என்ன அங்கே இடம்பெறுகிறது, எதற்காக இன்றைக்கு அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள், என்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்பதற்காக ஊடகமாக அவர்களுக்கான அந்த தளத்தினை உடனடியாகவே நாங்கள் வழங்குகிறோம். அந்த வகையில் இப்பொழுது அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களை இணைத்துக் கொள்ளப் போகணும். முதல்ல நிஷா இணைந்து கொள்கிறார். வணக்கம் நிஷா. வணக்கம் ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும். வணக்கம் சதீஷ் உங்களுக்கும். உங்களோடு நான் நினைக்கிறேன் தமிழ் நம்பி செயற்பாட்டாளரும் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவரையும் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் தமிழ் நம்பி. வணக்கம். முதல்ல நிஷா, உங்களிடமே நீங்கள் அந்த அழைப்பை மேற்கொள்கின்ற வேளையிலே ஒரு பதட்டம் தெரிந்தது. நாங்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம், உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறோம், செயற்பாடுகள் நிறைய இடம்பெறுகிறது, உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று. அப்படி என்ன, ஏன் அங்கே இன்றைக்கு போனீங்க, என்ன நடக்குது? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 49வது கூட்டத்தொடர் சென்ற இந்த மார்ச் ஆரம்பத்திலிருந்து இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இப்போது 4வது வாரம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் நாங்கள் ஒரு 10 பேர் கொண்ட குழுவாக இங்கே வந்து சில முக்கியமான பிரதிநிதிகளை சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு இப்போ நாங்கள் இன்றைய பார்க்க போனால் ஐட்டம் 4 மயன்மார் சார்ந்த விடயங்கள் விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த தருணத்திலே வந்து நாங்கள் வழமையாக ஐட்டம் 4 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, நடக்கின்ற ஒவ்வொரு 10 ஐட்டங்கள் இருக்கின்றது. இந்த மனித உரிமை பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அந்த 10 விடயங்களுமே நாங்கள் தொடர்ந்து பேசி கொண்டு வருவது வழக்கம். ஆனால் இப்போது இருக்கின்ற சூழலிலே வந்து சிவிக் ஸ்பேஸினுடைய அந்த குரல் வலை நெருக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கலாம். தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் இங்கே எங்களை போன்றே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற மற்ற இனத்தவர்களுக்கு கூட அந்த சிவிக் ஸ்பேஸ் வந்து ஷ்ரிங்கிங், அது வந்து உண்மையாகவே குறைஞ்சு கொண்டே வருது என்ற விஷயத்தை கூட நாங்கள் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இவ்வளவு பேரும் நாங்கள் நீங்க என்னதான் எங்களை ஒடுக்கி கொண்டிருந்தாலும், எங்களுடைய குரல் வேலைகளை நசுக்கி கொண்டிருந்தாலும், நாங்கள் தொடர்ந்து இங்கே இருப்போம். இங்கே எங்களுடைய தமிழ் மக்களுடைய விக்டிம்ஸுடைய பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருப்போம் என்கின்ற ஒரு 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 போராட்ட ஒரு குரலாக முழங்குவதற்காகவே நாங்கள் இங்கே நின்று அந்த விக்டிம்ஸுடைய குரலாக நாங்கள் இங்கே ஒடுக்கி வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்கள் வந்து நாங்கள் 24 பதிவு பண்ணியிருக்கின்றோம். அதில் 17 இப்போது இன்று வரைக்கும் வந்திருக்கின்றன. மிச்ச ஏனைய பதிவுகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக்கின்றோம். அதே சமயம் ஓரல் ஸ்டேட்மெண்ட், ஒரு 100 மேற்பட்ட ஓரல் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் பதிவு செய்திருந்தாலும் இந்த என்ஜிஓஸினுடைய ஐநாவினுடைய வஞ்சகம் என்று சொல்லலாம், என்ஜிஓஸினுடைய குரல் வளங்களை நசுக்கி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் ஒரு 100 பதிவு செய்திருந்தாலும் 20 தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அது கூட நாங்கள் இந்த ரூம்ல நீங்க பாத்தீங்கன்னா வளமையாது எவ்வளவோ கலகலப்பாக எல்லா இதுக்குள்ள நாங்கள் நின்று இந்த இடத்துக்குள்ள நிற்பதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ அந்த கோவிட் சிச்சுவேஷன் காரணமாக இங்கே நடைபெறுவது கிடையாது. இன்னொரு அசம்பிளியில் அந்த விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்க இருந்து வாசிக்கப்பட வேண்டிய விடயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வீடியோ மூலமாக பதிவு செய்து அதை நாங்கள் அனுப்பி கொண்டு வருகின்றோம். அந்த வாய்ப்புகள் கூட மிகவும் குறைவாக காணப்பட்டு வருகிறது. இது 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 நீங்க தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். தமிழ் நம்பி உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்ப இந்த சூழல்ல, இது ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற இந்த நேரத்துல நீங்கள் அங்கு நிற்பதற்கான காரணத்தை, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும், அதுக்கான ஒரு வலிவான காரணம் இருக்க வேண்டும். அது அப்படி இருந்தால்தான் உங்களுடைய இந்த இன்றைக்கு நீங்கள் அங்கே போனதுக்கான ஒரு காரணத்தை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற வழியெல்லாம் அதன் வலுவை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வலு என்ன, அதுக்கான காரணம் என்ன, இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? என்னன்னு சொன்னால், இப்போ எங்களோட போராட்டத்தை வந்து இந்த சர்வதேச சமூகத்தில் வந்து கொண்டே சேர்க்க வேணும். அதாவது இந்த போராட்டத்தை, பயங்கரவாத போராட்டம் என்று தொடர்ந்து முத்திர குத்தி கொண்டிருக்கிறத வந்து நாங்கள் உடைச்சி ஆகணும். அது ஒரு ஒரு அதிகார சபையன்று அதிகார சபையா இருக்கிற இந்த ஐநாவில் வந்து அதை நாங்கள் அந்த ஒரு போராட்டமாகவே கொண்டு வந்து சேர்க்க வேணும். அது பயங்கரவாத போராட்டம் இல்லாமல் தமிழர்களின் விடுதலை போராட்டம், எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர வேணும் என்ற அடிப்படையில் அது என்னதான் இடர்பாடுகள் வந்தானே, இவ்வளவுதான் தடுத்தானே, எங்களுக்கான குரலை எங்க ஓங்கி ஒலிக்க முடியுமோ அந்த இடத்துல வந்து பதிவு செய்ய வேணும். அதுக்காண்டா இவ்வளவு இடர்பாடுகள் வந்தானே, இவ்வளவு கட்டுப்பாடுகள் வந்தாலும் எங்களை புறந்தண்ணிலான அந்த இடத்துல நின்று நாங்கள் செயல்பட வேணும். அதன் அடிப்படையில் இன்றும் நாங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சுற்றி முற்றும் பார்த்தா தெரியும், ஏழு இனத்தவர்கள் இங்கே வந்து செயற்படவில்லை. ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் இந்த இடத்துல வந்து எங்களது குரலே பதிவு செய்கிறோம். அதுதான் அதுதான் இந்த கேள்வி. ஏனைய இனத்தவர்கள் வரவில்லை, அது ஒரு எம்டியா இருக்கு என்று சொல்லி நீங்களே சொல்றீங்க. சொல்லும் போது எதுக்காக நீங்க போனீங்கன்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழும். மற்றவர்கள் வரவே இல்லாத ஒரு சூழல்ல அங்க போய் யாரை சந்திச்சீங்க, என்னத்தை கொடுத்தீங்கன்ற கேள்விதான் அது. அதற்கு என்ன பதில்?
committee of enforces the parents nudiya kurthudar adu purimbaga nadaipettukondirukkirathu and the kurthudar nudiya and the vidayathai naangal padivu seiya vandirukkirum adey maadhiri special reporters sila peri naangu peri naangal sandhikka rendu peri sandhichu mudichu vittaachu ini rendu peri innum sandhikka vendi irukkirathu adil oruvarai mattum naangal sandhikkalam endru nenikkiren enral mattavar thodavinum varavillai avargalai neradiyaga sandhippadharku idu nalla vaipagam irukkirathu avargalodu naangal through the year naangal verisidu ondandru ஆனால் அவர்களை நேரில் வந்து அந்த இப்ப இலங்கையிலிருந்து ஒரு நபர் வந்திருக்கின்றார் அதே மாதிரி பிரான்ஸ்ல இருந்து பின்லாண்ட்ல இருந்து சுவிஸ்ல இருந்து இப்படி நாங்கள் நிறைய பேர் வந்து எங்களுடைய முக நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களை ஃபேஸ் பண்ணி தமிழர் என்ற தமிழர்களுக்கு நடத்தப்பட்டு கொண்டிருப்பது இனப்படுகொலை என்பதனை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் எங்களுடைய எழுத்துமுள அறிக்கையில் மற்றது அந்த 1.5 நிமிஷ வாய்மொழி அறிக்கை அதையும் விட நாங்கள் செய்ய வேண்டியது என்றால் இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் மற்றது இந்த ட்ரீட்டி பொடி அந்த எக்ஸ்பர்ட்ஸோடு நாங்கள் வந்து நேரடியாக நாங்கள் வேலை செய்யப்படும் எனவே அவர்களும் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கட்டட பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நானும் வந்து நேரடியாக பார்த்தவன் என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பல செயற்பாட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள், ஊடகவியலாளர்கள் வந்திருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சரியான அப்பாயின்மெண்ட் இல்லாமல் மற்றவர்களை சந்திப்பது என்பது அங்கே நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்படி இல்லாட்டி ஒரு காஃபி குடிக்கலாம் அல்லது டீ குடிக்கலாம் என்ற அடிப்படையில் நட்பு ரீதியான சந்திப்புகள் தான் அங்கே நடக்கும். அப்படி இருக்கேக்குள்ள இது ஓரளவுக்கு உணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் என்ற ரீதியில் இன்றைக்கு நீங்கள் சடனாக அங்கே போயிருக்கிறீங்க, போய் எப்படி ஒவ்வொரு சீசன் நடக்கும் போது நாங்கள் ஏற்கனவே அதை திட்டமிட்டு செயற்படுத்தி நடத்தி கொண்டு வர முடியும். ஒவ்வொரு சீசன் வரும் போது நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முதலே இந்த மாதிரி 2 சீசன் நடக்கும் போது எப்படியா இதை வந்து நாங்கள் கணிப்பிட்டு அதுக்கான அறிக்கைகளை சமர்ப்பித்து அனைத்து விடயங்களையும் செய்து வர வாழ அதே அந்த அடிப்படையில நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடியே இங்க வந்து இந்த இங்க ஐநாக்குள்ள இந்த செயற்படுகின்றது. அதே போன்று தமிழ் அமைப்புகளை சந்திக்கிறது, தமிழர் இது விடுதலை சார்ந்து செயற்படுகிறவர்களை சந்திக்கிறது எல்லாமே திட்டமிட்டபடியே மற்றவர்களின் செயற்பாடு தடைப்பட்டாலும் எங்களது செயற்பாடு தடைப்படக்கூடாதுன்றதுல நாங்க தெளிவா பயணிக்கிறோம். இவரான ஒரு ஒரு பிழையான ஒரு பிம்பத்தை தேவசத்துக்கு நீங்க செய்திடக்கூடாதுன்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கின்றேன். என்னென்றால் மக்களுக்கு நம்பிக்கை வர வைக்க வேண்டும். நாங்கள் பதட்டமோ அந்த அந்த கேள்வியை நான் வைத்ததுக்கான காரணம் நிஷா, நீங்க திட்டமிட்டு இந்த கேள்வியை நான் கேட்டுடலாம்னு நினைக்கிறேன் நிஷா. இதுல நாங்கள் செய்யலை, நீங்க சொன்னதைத்தான் இப்ப இதுல கேட்கிறேன், அதைத்தான் கேள்வியாய் முன்வைக்கிறேன். இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் போகிறோம், இந்த விஷயத்தை நாங்கள் ஊடகம் வாயிலாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் ஏற்கனவே சொல்லியும் இருப்பீங்க. நீங்கள் அந்த வளாகத்தில் இருந்து கொண்டு தான் நீங்கள் அழைப்பு மேற்கொண்டீங்க, இதை நீங்கள் மறுதளிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கேக்குள்ள இந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் இதை ஏற்கனவே திட்டமிட்டு போனீங்களா இல்லையான்றதை மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் திட்டமிட்டு போயிருந்தீங்கன்னு சொன்னால் அது முற்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்பு கொள்கின்ற வேளையில் நாங்கள் இப்போ அங்கே நிற்கிறோம், இந்த சந்திப்புகள் என்று வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த அப்பாயின்மெண்ட்கள் வந்து தரப்பட்டிருக்கா அல்லது நீங்களாக இன்றைக்கு முயற்சி செய்து அவர்களோட சந்திக்க போகிறீங்களான்றது தான் அதில் இருக்கிற கேள்வி. நாங்கள் வந்து இந்த இதே மாதிரி சந்திப்புகள் நாங்கள் த்ரூ அவுட் தி இயர் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நீங்க நிறைய பார்த்துப்பீங்க, ஜூம்களோட செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இங்கே நேரடியாகவே அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ஒரு நிறைய நாங்கள் சேர்ந்தாலும் ஒரு 4 வந்து எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் இதுல எத்தனை பேர் வருவார்கள் இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையில் இருந்து கூட 2 அம்மாமார் வர வேண்டியதா இருந்தது. இறுதி நேரத்தில் அது வந்து ரத்து பண்ணப்பட்டது. ஏனென்றால் சுவிஸ் கவர்மெண்ட்டே அவருடைய விசாவை வந்து கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். அப்ப அப்படியான சில சர்ப்ரைஸ் வந்து எங்களுக்கு வருதே தவிர எங்களுடைய இது வந்து திடீரெண்டா போல நாங்கள் வந்து ஒன்றும் செய்வது கிடையாது. இப்ப நான் சொல்லும் போது நீங்கள் கேட்கிற கேள்வி வந்து மக்களுக்கு எப்படி போய் சேரும் என்றால் இவர்கள் சும்மா ஏதோ அங்க போயிட்டு திடீரெண்டா போல அப்படின்னு நீங்க அந்த அந்த கருத்தை தவிர்த்து நீங்கள் அப்படி விதைக்கவே இல்லை. அதை நீங்க தெளிவா சொல்லுங்க. இப்ப நான் விதைக்க இல்லை, உங்களுடைய செயற்பாடு தான் கருத்து கீழே விதைக்குமே ஒழிய என்னுடைய கேள்வியில நீங்க சொல்லக்கூடிய பதில் அவர்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். இப்ப நீங்க ஏற்கனவே உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட், அதுதான் என்னுடைய கேள்வி, அதுக்கு நீங்க தெளிவா சொல்லலாம். உங்களுக்கு இன்றைக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் இருந்தது, நாங்கள் இவர்களோடு சந்திப்பதற்கென்று இருந்தது, அல்லது நீங்க தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு அதற்கான சாத்தியங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கா? இல்ல, ரெண்டுமே செய்யறோம். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நாங்கள் ஒரு ஆள் 2 வாரம் இல்லை, நாங்கள் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த முறை வந்து இந்த செயற்பாடு வந்திருக்கிறோம். இதுல பிரிச்சு ஒருத்தர்களை என்னென்ன செயற்பாடு செய்ய முடியும், எங்களுக்கு ஏற்கனவே சந்திக்கிறதுக்கான பிரதிநிதிகளை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது, அதன் அடிப்படையிலே சந்திப்புகள் நடக்கின்றன. தமிழ் பிரதிநிதிகளுக்கான சந்திப்பு நடைபெறும், தமிழ் பிரதிநிதிக்கான சந்திப்புகள் நடக்கின்றன. இதே வேளையில இங்கே நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளை எமது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணும் என்றது ஊடகங்களுக்கான
செய்தி அறிக்கைகள் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வச்சேக்கணும், நாங்கள் இப்படியான இடர்பாட்டுக்கு மத்தியிலும் எங்களுக்கு செயற்பாடுகளை தமிழர்களாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்று அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் இந்த செயற்பாட்டுகள் அவர்களும் உள்ளுக்குள்ள வரவன் பண்ணதற்கான செயற்பாடும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரே வேளையில நாங்கள் 3-4 செயற்திட்டங்களை இந்த இடத்துல இருந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதை இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்யணும். மற்றது கம்யூனிகேஷன் மட்டுமே எங்கள் செயற்பாடு கிடையாது. கம்யூனிகேஷன் வந்து நாங்கள் கடைசியான ஒரு விஷயம் செய்து முடிச்ச பிறகு தான் கம்யூனிகேட் பண்ண வேண்டும். அப்போ நாங்கள் ரெண்டு சந்திப்பு நாங்கள் வெற்றிகரமாக முடிச்ச பிறகு தான் நான் உடனடியாக எல்லாருக்கும் நான் வந்து அது உங்களுடைய தொலைக்காட்சியாக இருக்கட்டும் மறுபடியும் வேறு வேறு தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அடிச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதில் அதில் என்னென்னா நாளை நாங்கள் 6 முதல் நாங்கள் கிளம்ப வேண்டும். ஏனென்றால் நான் எனக்கு ஒரு சில டைம் லிமிட்டேஷன் இருக்குது, என்னுடைய வேலை பழுவு அல்லது என்னுடைய குழந்தைகளை நான் விட்டுட்டு வந்திருக்கேன் நான் போகணும். அதே மாதிரி இவரும் தன்னுடைய இப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து வேலை பழுவு மாதிரி வந்திருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே அதானே சொல்கிறேன் அந்த ஆலனி பற்றாக்குறை என்பது வந்து எங்களுடைய செயற்பாடு ஒரு அது அது நெடுக நிஷா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் அது இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆலனி பற்றாக்குறை என்பது நீங்கள் மாத்திரமில்லை எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்தான். அதற்குள்ளே தான் எல்லாருமே செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற வேளையில் அல்லது ஊடகமாக நீங்கள் தெரிவுபடுத்திடாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னர் நடக்கின்ற விடயங்களை சொல்வது தான் எங்களுடைய வேலை. இப்போ திடீரென்று ஒரு விஷயம் நடந்தால் அதை ஒரு தற்போது நடந்த செய்தியாக கொண்டு போய் சேர்ப்பதும், திட்டமிட்ட சந்திப்புகள் என்றால் அதை அதில் இப்போ தமிழ் நம்பி குறிப்பிட்டதை போல இது திட்டமிட்டதாக இருக்கின்ற வேளையில் ஊடகம் வாயிலாகவும் திட்டமிட்டு தான் நாங்கள் இதை சொல்ல போகிறோம் என்கின்ற ரீதியில் இந்த இன்றைக்கு இந்த சந்திப்பு இடம்பெற போகிறது. இந்த சந்திப்பில் இடம்பெற்ற விடயங்களை நாங்கள் சொல்ல வெறுமனே மூடிய அறைக்குள்ளே முடித்து விடாது வெளியில் சொல்ல வேண்டும் என்பதும் அரசியல் நகர்வில் இருக்கிற ஒரு திட்டம் என்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை என்று நினைக்கிறேன். இப்போ ரெண்டு சந்திப்புகள் நடைபெற்றதா சொன்னீங்க, அதில் என்னென்ன விடயங்கள் பரிமாறப்பட்டிருக்கு? இப்போ இந்த கமிட்டி ஆன் என்ஃபோர்ஸஸ் அப்பியரன்ஸுடைய கூடுதொடர் போய்கொண்டிருக்குது. இப்போ அதை சார்ந்த ஒர்க்கிங் குரூப் அவர்களோடு நாங்கள் ஏற்கனவே பல காலமாக அவர்களோட தொடர்பில் இருக்கிறோம். அப்போ அவர்களுடைய 2 சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவர்களோடு இருக்கும் போதே அவர்களோட கேட்டிருந்தோம் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று செய்யலாமா, எங்களுக்கு இன்டர்வியூ தருவீங்களான்னு சொல்லி. அவங்க அதை மறந்துருக்குறாங்க, அவங்க அதை விரும்பலை. எனவே அப்போ அது உண்மையாக பார்க்க போனால் அங்கே இருக்கிற தகவல்களை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். நிறைய விடயங்கள் சொல்ல முடியாது, என்னென்ன அங்குள்ள அவர்களுக்கு பாதிப்பு பாதுகாப்பு பிரச்சனை வரும் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. எனவே அந்த விடயங்களை நாங்கள் வெளியே சொல்றதுக்கு எனக்கு அலோட் இருக்கா இல்லையோ எனக்கு தெரியவில்லை. தாயகத்துல வடபகுதியில் நடக்கிற நிகழ்வை தொடங்கி நாங்கள் இங்க பதிவு செய்திருக்கிறோம். பதிவு செய்து அந்த வேலையை நடந்தது, அதுக்கு இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாத்தையும் உடனே நாங்கள் அதை பதிவு செய்து அதுக்கான முடிவு வரும் பொழுது அதை நாங்கள் ஏற்கனவே தமிழர் இயக்கம் வந்து இந்த வெளியில கொண்டு வர மாதிரி ஒவ்வொரு என்னென்ன வேலைத்திட்டம் நாங்கள் செய்த நாங்கள் என்று சொல்லி மக்கள் மத்தியில கொண்டு வர போல இன்று சீக்கிர வேலை திட்டத்தையும் அதை சரியான முறையில் நிறைவு பெற்றவுடன் அதை ஓகே. இதில் என்ன சாத்தியப்பாடு இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? இப்போ இந்த உங்களுடைய சந்திப்பு அடுத்த கட்டத்தை இந்த நீங்கள் குறித்திருக்கின்ற விடயங்கள் என்னென்னத்தை நோக்கி அடுத்த கட்ட நகர்வாக இருக்கலாம்? இப்போ நடந்த இன்னழிப்பு வந்து எல்லா முன்னேறியும் நடக்குது. பாருங்க, புத்திசேஷன் சொல்லும் பொழுது அங்கே வந்து புத்த மையமாக்கப்படுறத விடயத்தை வந்து அது இன்னொரு ஒர்க்கிங் குரூப்ல பதிவு செய்ய வேண்டியிருக்குது. அப்போ அவங்ககிட்ட நாங்கள் வந்து எழுத்து மூலம் அறிக்கை கொடுக்குறோம். அதே நபர்கள் வந்து இந்த அமைப்பில் நான் வந்து உங்களுக்கு அறிக்கை தந்தேனான், இதை வந்து அந்த பிரதிபலன் எங்களுக்கு கிடைக்காம இருக்குது, அதுக்கு உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அவங்க நேரம் சந்திச்சு தான் கதைக்க வேணும். இப்போ இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் என்ற விடயம் வந்து இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் குரூப் ஆகளோட நாங்கள் நிறைய சந்திப்புகள் நாங்கள் செய்திருக்கிறோம், ஜூம் வழியாக செய்திருக்கிறோம். ஆனால் நேரடியாக நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தும் போது எங்களுக்கு அவங்களோட ஒரு க்ளோஸாக எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குரிய அந்த தருணங்களை நாங்கள் வந்து மல்டிபிள் பண்ணணும். அதான் எங்களுடைய இதாக இருக்குது. அதையும் விட விக்டிம்ஸ் நேரடியாக வந்து அவங்களோட பேசுவது எங்களுக்கு அது ஒரு நாங்கள் அதை தான் மெயினாக ஒர்க் பண்ணுறோம். இப்போ ரெண்டு பேர் வர வேண்டியிருந்தது அது தடப்பட்டு போனது, அவர்கள் வந்திருந்தால் இன்னும் அது ஒரு வீரியமாக போயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது இல்லை அன்ஃபார்ச்சுனேட் நடக்காமல் போயிட்டது. அடுத்து செப்டம்பர் கண்டாலும் அவங்க 2 அம்மாமாரும் இங்க ரெண்டு இல்ல அந்த 8 மாவட்ட தலைவிமாரும் வந்து நின்ற போது ஒரு மொழிபெயர்ப்பாளராக எனக்கு அவ்வளவு வேலை இருந்தது. அவங்க சொல்ற அவ்வளவு தமிழ்ல சொல்ற அவ்வளவு விடயத்தையுமே அந்த ஒர்க்கிங் குரூப் அந்த பிரதிநிதிகளுக்கு அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் அறிக்கையாளருக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வழியையும் அவர்கள் தமிழில் சொல்ற ஒவ்வொரு வழியையும் ஆங்கிலத்திலோ பிரெஞ்சிலோ நாங்கள் மொழிபெயர்த்து சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஆத்ம திருப்தியாக இருந்தது. என்றால் அவர்களுடைய வழி அவர்களுடைய வார்த்தையிலேயே அதுக்கு போய் சென்றது, அவர்களுடைய கண்ணீரை அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். அப்ப இப்படியான விடயங்களை நாங்கள் நேரடியாக கொண்டு போய் சொல்ல வேணும். இந்த எழுத்து மூல அறிக்கையும் சரி வாய்மூல அறிக்கையும் சரி எவ்வளவு முக்கியமோ அதே போன்று அந்த அந்த தமிழர்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்ற அந்த நபர்களிடம் தமிழர்களை நேரடியாக கொண்டு போய் பாதிக்கப்பட்ட தரப்பை நேரடியாக கொண்டு போய் அவர்களை பேசவிட வேண்டும். இது ஒரு முக்கியமாக செய்யப்பட வேண்டிய விடயம். அதை நாங்கள் செய்து வருகின்றோம். மற்றது வந்து
பெண்கள் சார்ந்த ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்டரையும் நாங்கள் பேசியிருந்தோம். யுஎன் விமென் என்கின்ற ஒரு ஒரு தளம் இருக்கின்றது, அதையும் நாங்கள் பாவிக்க வேண்டும். எனவே அந்த விடயத்தையும் பேசியிருந்தோம். அவர்கள் நிறைய எங்களிடம் சொல்கின்றார்கள், நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க செய்யணும், இப்ப அங்க ஜெனரல் அசம்பிளிலையும் எங்களுக்கு ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. யுஎன் விமென் சார்ந்த கான்ஃபரன்ஸ் வந்து நியூயார்க்ல நடைபெற்று முடிந்து விட்டது. இந்த முறை நாங்கள் அங்க போக முடியாம எங்களுக்கு இருந்தது. அடுத்த முறை என்றாலும் நாங்கள் போவதற்கு பெண்களாக நாங்கள் அங்கே சென்று வேலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நிச்சயமா உங்களுடைய முயற்சிகள் தொடரட்டும். நீங்க சொல்வதை போல அது தனித்து ஒரு சிலரோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு பலமானதாக அது வர வேண்டும் என்ற உங்களுடைய அவா புரிந்து கொள்ள முடிகிறது. அதை இதை பார்க்கக்கூடியவர்களும் கேட்கக்கூடியவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். கடினமான கேள்விகளுக்கு அளிக்கப்படக்கூடிய சரியான பதில்கள் தான் ஒருவருடைய நியாயப்பாட்டை கொண்டு போய் சேர்க்கும். எனவே கடினமான கேள்விகள் எங்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதற்கான சரியான பதில்கள் உங்களிடமிருந்து வருகின்ற வேளையில் உங்களுக்கான ஆதரவு மக்கள் மத்தியிலே கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும். அதை நீங்களும் உணர்வீர்கள். எங்களுக்கான ஆதரவு இல்ல, மக்களுக்கான செயற்பாடுகள் தான் இது. எங்களுக்கான ஆதரவு நாங்கள் தனித்து எனக்கான விடுதலையை நிற்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான இணைக்கப்பட்ட அநீதிக்கான விடுதலை வேண்டித்தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். அப்ப இது மேலே வந்து இந்த ஆதரவு வந்து ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட நீதியை தேடித்தான் நாங்கள் நிற்க வேண்டும், அதுக்காக உழைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள். இது எனக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்காண்டி இல்லாட்டி நிசாக்காக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்காண்டி இந்த இடத்துல நாங்கள் விட்டுருவோம் வந்து ஒட்டுமொத்தமாக இனத்துக்கு இணைக்கப்பட்ட அநீதி இன்றைக்கு இழைத்து கொண்டிருக்கப்படுற அநீதிக்காண்டி தான் வந்திருக்கிறேன். இன்று தொடங்க காணாம போன அம்மாமார்கள் காணாம போனவர்களின் தாய்மார்களை மறைத்து வைத்திருக்கிற செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. அதை தொடங்கி இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அப்படி அந்த எங்களுக்கு இழைக்கப்படுற அநீதிக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்குற மாதிரி மக்களும் குரல் கொடுக்கணும், அதை எங்களோட இணைஞ்சு செயல்பட வேணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கோம். நிச்சயமா உங்களுடைய கோரிக்கை மக்கள் மத்தியிலே சென்றிருக்கின்றது. அவர்கள் இனி உங்களோடு கரம் கோர்ப்பார்கள் அல்லது அவர்கள் அது சார்ந்த ஒரு தெளிவான முடிவு எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். நன்றி இந்த வேளையில் அங்கிருந்து நேரடியாக இணைந்து கொண்டு இந்த தகவல்களை பரிமாறிக்கொண்டதற்காக இருவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு நெற்றிக்கு நேரலை உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.